ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி ஆதரவு கொடுங்க. உங்க எல்லாரையும் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா பாட்காஸ்ட்ல சந்திக்கிற ஸ்டாலினோட வணக்கம். எங்க முதலமைச்சரோட ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா, இது ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற முதலமைச்சர்களும் செய்யணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ கூட நம்ம இந்தியாவுக்கு வேண்டி பேச ஆரம்பிக்கலைன்னா இனி இந்தியாவே இருக்காது, பாரத்னு வந்துடும். பாரதம் இந்தியாவும் ஒன்று தானே அப்படின்னு கேட்கலாம். ஒன்று தான், இருந்தாலும் வேறுபாடுகள் இருக்குது. பாரதம் இந்தியா ஆனதுக்கு அப்புறம்தான் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் படிக்க முடிஞ்சது. அப்போ பாரதத்தில் யாரும் படிக்கலையா அப்படின்னு கேட்டால் பதில் உங்ககிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம், பாரதத்தில் நமக்கு படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அன்றைய பாரதத்தில் அறிவியலே கிடையாது. ஒருவேளை அன்னைக்கு இருந்த பாரதம் இந்தியாவாக இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு ஏ கலைவன்கள் பேரில் தான் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கும். இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அன்னைக்கு சொல்லி கொடுக்காத துரோணாச்சாரியார் பேரில் தான் இங்கே குருக்களுக்கான விருதே கொடுக்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்தியாலேயே இந்த நிலைமை தானா, இனி பாரதம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இனி எந்த கடவுளும் கட்டவரலையெல்லாம் வாங்கிட முடியாதுங்க. என்ன, நம்ம பிறக்கிறப்பவே கை இல்லாம படிச்சாலும் படிச்சிருவாங்க. ஏன்னா சூத்திரனுக்கு எதுக்குங்க ரெண்டு கை அப்படின்னு ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சாலும் நம்ம வச்சிருவாங்க. ஏன்னா எங்க முதலமைச்சரோட ரெண்டாவது ஸ்பீக் ஃபார் இந்தியால தான் 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னாங்க. இந்த ஊழலை இவங்க எப்படி தெரியுமா மாத்திட்டாங்க? யாரு இந்த ஊழலை சொன்னாங்களோ அந்த அதிகாரிகளை எல்லாம் மாத்திட்டாங்க. இப்போ அங்க புதுசா வந்த அதிகாரிகள் எல்லாம் ஏதாவது ஊழல் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மாநில சுயாட்சிகளை பத்தி இந்த ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியால நம்ம முதலமைச்சர் பேசியிருக்காரு. அது என்ன மாநில சுயாட்சி? நீங்க இந்தியாவோட மேப்பை பார்க்கும்போது ஒரு இடத்துல கை வச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு பேரு வேறையா இருக்கும், இந்தியாவா இருக்காது. நீங்க எந்த இடத்துலையும் கை வைக்காம பார்த்தா மட்டும்தான் அது இந்தியாவா இருக்கும். நீங்க அந்த கை வைக்கிறீங்கல்லங்க, அந்த இடத்துக்குன்னு ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு தனித்தனி ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா இருக்கும். இப்படி இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கான அந்த மொழி சார்ந்து, அந்த நிலம் சார்ந்து, அந்த மக்கள் சார்ந்து இருந்த பழக்க வழக்கங்கள் ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. இப்படி இந்தியாக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நிலங்கள்லையும் அந்த நிலம் சார்ந்து, அந்த மக்கள் சார்ந்து, அவங்க மொழி சார்ந்து, அவங்க அவங்களுக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. அதை தாண்டி மற்ற குழுக்கள் இவங்களை பார்க்கும்போதும் அவங்களுக்கும் அழகா தான் தெரிஞ்சுது. இப்படி பல வேற்றுமைகள்ல இருந்து நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் இந்தியான்னு ஒரு நாட்டை நம்ம உருவாக்கணும். எங்க முதல்வர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாருங்க, மாநில உரிமையை பாதுகாப்பதில் நம்ம எல்லாரும் மோடி மாதிரி இருக்கணும்னு. ஏன்னா மோடி சிஎம்மா இருக்கிற வரைக்கும் அந்த குஜராத்ல நீட்டு கிடையாது, அது தெரியுங்களா? ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனும் கிடையாது. இப்படி தன்னோட மாநில உரிமைக்காகவும் மாநில மக்களுக்காகவும் குரல் கொடுத்ததுல தமிழ்நாட்டை போலவே குஜராத் மோடியும் முதன்மையானவர் தான். ஆனா இப்ப இருக்கிற மோடிக்கு என்னாச்சுன்னு தெரியல, இப்ப எல்லாத்தையுமே இந்தியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு படி மேல போய் பாரதமாக்க போறாங்களா, நம்ம தான் பத்திரமா இருந்துக்கணும். இந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிற அந்த பண்பாடு கலாச்சாரம் எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன் கேளுங்க. ஓணம் அது ஒரு 10 நாள் செலிப்ரேஷனுங்க, பொங்கல 4 நாள் செலிப்ரேஷனுங்க. எங்களோட இந்த ஓணத்தையும் பொங்கலையும் பத்தி ஹோலி பண்டிகை கொண்டாடுற அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கலர் பொடிகளை மூஞ்சியில போட்டு கத்திட்டு போறது தான் கொண்டாட்டம்னு நினைப்பான். ஆனா நாங்க அதே பொடிய நிலத்துல கோலமாகவும் மாட்டின் மேல வண்ணமாகவும் தான் பூசுவோம். அவன் ரெகுலரா சாப்பிட்ற சப்பாத்தி எனக்கு டயட் ஃபுட்டுங்க. ஆனா என்னோட இட்லி தோசைய அவங்க ஃபங்க்ஷனுக்கு தான் சாப்பிடுவாங்க. சுதந்திர போராட்டம்னதும் வட இந்தியால நீங்க அதிகாரத்தை மாத்தணும்னு நினைச்சீங்க, ஆனா நாங்க சமூகத்தையே மாத்தணும்னு நினைச்சோம். அப்படி சமூகத்தை மாத்தின எங்க தென்னிந்தியா தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த வட இந்தியாவுக்கும் சோறு போட்டுட்டு இருக்கு. நாங்க தனித்தனியா இருந்து ஒற்றுமையா இந்தியாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இங்க இந்தியான மட்டும் ஒன்று இருந்தா போதும், அதுக்குள்ள இருக்கிற மக்கள் எப்படி பிரிஞ்சாலும் கவலை இல்லைன்னு சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் பேசின ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா
ரொம்ப முக்கியமானது. இது ஒவ்வொரு மாநிலங்களும் இதை ஃபாலோ பண்ணணும். இதை ஒவ்வொரு மாநிலங்களும் தன்னோட உரிமை குரலாக கொண்டு போகணும். இன்னைக்கு எதிர்கட்சி முதல்வர்களாக யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள்லாம் இன்னும் சத்தமாக உங்கள் மொழியிலேயே பேசுங்க. எதிர்கட்சி முதலமைச்சர்கள் மட்டும் கிடையாதுங்க, மணிப்பூரில் இருக்க பிஜேபி முதலமைச்சர் உட்பட இதை பேசித்தான் ஆகணும். ஏன்னா மணிப்பூர் உங்கள் மாநிலம். நம்ம எல்லாரும் தனித்தனி மாநிலம், தனித்தனி கலாச்சாரம், தனித்தனி மொழியில் இருக்கிறவங்க தான். ஆனாலும் நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நம்மளோட இப்படிப்பட்ட ஒற்றுமையை இன்னும் அழகாக்குறதுக்கான ஸ்கீம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா, இவங்க நம்மளை அலங்கோலப்படுத்துறதுக்கான ஸ்கீம் தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் படிக்கவே கூடாதுங்கிற உங்கள் பாரத பண்பாட்டை எதிர்த்து தான் நாங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் படிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் உங்களோட கல்விக் கொள்கையா? வேற்றுமையில் ஒற்றுமையாக இருந்த நாங்கள் இந்த 65 வருஷமாக வாங்கின கடன் வெறும் 50 லட்சம் கோடி தான். இந்தியாவை ஒன்று சேர்த்தனாதான் இந்தியாவோட வளர்ச்சின்னு சொல்கிற நீங்கள் இந்த 10 வருஷத்தில் வாங்கின கடன் 3 மடங்கு அதிகம். நாங்கள் மாநிலங்களாகவே நல்லா வளர்ந்து இந்தியர்களாக தான் இருந்தோம். எங்களை பழைய பாரத புதல்வர்களாக மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எங்கள் மாநில முதல்வர் குரல் கொடுத்துட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாநில மொழிகள்லையும் அது வந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க எப்ப குரல் கொடுக்க போறீங்க? இந்த மாநில சுயாட்சிங்கிறது இந்தியாவை காப்பாத்துறதுக்காக தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்தியாவை காப்பாத்துறதுக்காக தமிழ்நாட்டு முதல்வருக்கு பின்னால் அணி திரள்வோம். இப்ப இருக்கிற இந்தியாலே நம்ம எல்லாம் அனுபவிக்கிற பிரச்சனைகள் என்னன்னு ஒரு 4 விஷயத்தை மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல டம்மியா ஒரே ஒரு முதல்வர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்கள்ல 2 முதல்வர்கள் இருக்காங்க. 2 பேரும் பயங்கர ஆக்டிவா இருக்கிறாங்க, அதுதான் ஆச்சரியமே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்க மாநில முதல்வர்கள் மக்களுக்கான ஸ்கீமை கொண்டு வந்தா இந்த பிஜேபியால கொண்டு வரப்பட்ட முதல்வர்கள் எல்லாம் சைன் போட மாட்டாங்களாம். அவங்க எல்லாம் சிஎம் கிடையாதுங்க, அவங்க எல்லாம் கவர்னர்ஸ். இருந்தாலும் அவங்க சிஎம்னு நினைச்சுக்குவாங்க. அதுவும் எங்க தமிழ்நாட்டுல ஒருத்தங்க இருக்காங்க, ஐயோ நாங்க படுற பாடு இருக்கே. அந்த கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி யாராவது பீடி குடிச்சிட்டு போனா கூட என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கத்துறாரு. அவ்வளோ பயம் இருந்தா நீங்க கிளம்பி போயிருங்க, நாங்களாவது நிம்மதியா இருக்கிறோமே. இந்த ஆளுநருக்கு எதிராக தான் எங்க தமிழ்நாட்டு அரசு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. கையெழுத்து போடுற ஆளுநர் வேலையை மட்டும் பார்த்தா போதுங்க, நாங்க சம்பளத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிருங்க. ஏங்க, எங்களுக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு எங்க கிட்டே சம்பளத்தை வாங்குறாருனா கொஞ்சம் கூட மனசாட்சி வேண்டாம். அதனால தாங்க இந்த கூட்டாட்சி வேண்டாம், மாநில சுயாட்சி போதும்னு எங்க முதலமைச்சர் கேக்குறாரு. ஒவ்வொரு இந்தியனும் கட்டாயமா நம்ம மாநில சுயாட்சிக்காக பேசியே ஆகணும். அது பேசிட்டு மட்டும் நிக்காம அதை நம்ம ப்ரொசீட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை 2024 இந்திய கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறது. ஸோ ஓட்டு இந்தியா கூட்டணி, சேவ் இந்தியா. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.